வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலை அடிவார கிராமமான மண்டலவாடி பகுதிக்கு உட்பட்ட கவுண்டபானூர் மகாதேவன் வட்டம் பகுதியில் கிருஷ்ணமூர்த்தி தகப்பனார் பெயர் சேட்டு. இவரின் வீட்டில் அருகே சாராய ஊறல்களை ஊற வைத்து தானே சொந்தமாக அடுப்பு வைத்து சாராயம் காய்ச்சுவதாக வந்த தகவலின் பேரில் செய்தி சேகரிக்க சென்றோம். அங்கு நாங்கள் கண்ட காட்சி நம்மை அதிர வைத்தது. சுமார் 14 வயதான சிறுவன் எந்த பயமுமின்றி சாராய விற்பனை செய்வதை பார்க்க முடிந்தது. மேலும் இதே பகுதி மண்டலவாடி வெள்ளைய கவுண்டனூர் பகுதியில் மஞ்சுளா கணவர் பெயர் திருப்பதி என்பவர் தன்னுடைய வீட்டின் அருகே அடுப்பு வைத்து சாராயம் காய்ச்சி வருகிறார். மேலும் இவர் போலி மது பாட்டில்களை தயாரித்து விற்பனை செய்தும் வருகிறார். இது குறித்து அப்பகுதி மக்களிடம் கேட்டபொழுது, சார் இதெல்லாம் சாதாரணம் சார், இங்கு உள்ள வீடுகளில் பீடி தொழில் போல சாராயம் காய்ச்சுவது குடிசை தொழிலாகவே செய்து வருகின்றனர் எனவும் சம்பந்தப்பட்ட கலால் காவல்துறை மற்றும் ஜோலார்பேட்டை காவலர்களுக்கு வாரம் மாதம் விதம் குறிப்பிட்ட தொகை தவறாமல் சென்று விடுவதால் அவர்களும் இதை கண்டு கொள்வதில்லை. எப்பொழுதாவது மேல் அதிகாரியின் உத்தரவின் பேரிலோ அழுத்தத்தின் பேரிலேயோ கண் துடைப்பாக ஏதோ 1-2 அடுப்புகளை உடைத்து ஒரு சிலரை கைது செய்துள்ளதாக கணக்கு காட்டுவார்கள். மேற்படி நீங்கள் என்ன செய்தாலும் இப்பகுதியில் சாராயம் காய்ச்சுவது மற்றும் விற்பனை செய்வதை தடுக்க முடியாது என்று சாதாரணமாக கூறுகிறார்கள். ஆனால் திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஜயகுமார் அவர்கள் திருப்பத்தூர் மாவட்டத்தில் கள்ளச்சாரியம் அறவே ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் மும்முரமாக உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். மாவட்ட செய்தியாளர் ஜே சுதாகர். திருப்பத்தூர் மாவட்ட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.